ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி சண்டே கியூ டே செஷன், உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்படி நம்ம சேனலுக்குள்ளே சுற்றி பாருங்கள், நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம சேனலுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்மளுடைய இன்னொரு சேனலான ஏன்டி டாக்ஸ், ஸோ அதையும் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் பாடத்திட்டத்தோட கிளாஸ் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுபவர்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ரைட். ஸோ இன்றைக்கி முதல் கேள்வி யார் அப்படின்னு சொன்னால், பிக்கச்சு பிக்கி அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, விதுரனுடைய உடலிருந்து, அதாவது இந்த யோக வசிஷ்டம்னு லீலாபதி சரஸ்வதி கதை வருது பார்த்தீங்களா. ஸோ விதுரனுடைய உடலிலிருந்து, சாரி, பத்மனுடைய உடலிலிருந்து விதுரனுடைய உடலுக்கு அந்த ஆன்மா போகும்பொழுது, இங்கே யார், சரஸ்வதி லீலாவதியும் அங்கே போய் பார்க்கும்பொழுது அவருக்கு 16 வயசு ஆயிருக்கு, அங்கே ராஜ்யம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அதற்கப்புறம் போர் வருது, அந்த போர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி பத்மனுடைய உடலுக்கு இந்த இடத்துல வர்றாரு. ஸோ இந்த கால அளவு அப்படிங்கிறது 16 வருஷம் தானே. அப்போது இங்கே 16 வருஷம் வந்து இங்கே பூமியில் காலம் கடந்திருக்குமா, 16 வருஷம் பத்மனுடைய உடல் வந்து அழகாமல் அப்படியே இருந்திருக்குமா அப்படின்னு வந்து அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வீடியோ சரியாக பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அதே வீடியோவில், அதாவது நேற்று போட்ட வீடியோலேயே என்ன சொல்லியிருப்பேன்னா, லீலாவதி என்ன கேட்குறாங்க சரஸ்வதி தேவிகிட்ட, நம்ம இங்கே பூமியிலிருந்து அந்த உலகம் போய் அங்கிருந்து திருப்பி இங்கே வர்றதுக்கு எவ்வளோ காலமாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சரஸ்வதி தேவி 1 மாத காலமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய அந்த 31வது நாள் நம்ம வந்து இறந்தவங்களுக்கு ஈமக்கிரியை செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 30 நாள் கடந்து 31வது நாள் திருப்பி அவங்க இங்கே பூமிக்கு வராங்க. ஸோ வெறும் 30 நாள் தான் கடந்திருக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம், காலம் எப்படி, இது எப்படி சாத்தியப்படும், இங்கே இப்போ தான் 30 நாள் தான் ஆச்சுங்கிறீங்க, அங்கே 16 வருஷம் அப்படிங்கும்பொழுது முந்தைய யோக வசிஷ்டம்லேயே இதற்கு உண்டான பதில் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், மனிதனுடைய பார்வையும் கால அளவும் வந்து ஆன்மாக்கே கிடையாது. உடல் விட்டு அந்த ஆன்மா பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே, இந்த மனிதர் நம்மளுக்கு பார்க்கக்கூடிய அந்த காலமும் நேரமும் இடமும் வந்து ஆன்மாக்களுக்கே கிடையாது. இதே போல தான் வேறு உலகத்திற்கும் இந்த கால நேரம் அப்படிங்கிறது வித்தியாசப்படும். ஸோ நம்ம 1 மாதம் அப்படின்னு சொன்னால் அங்கே 16 வருஷம் கடந்திருக்கும் இருக்கும். இன்றைக்கி சயின்ஸ் சொல்கிற மாதிரி பிளாக் ஹோல்குள்ளே இருக்கிற மாதிரி தான். ஸோ காலமும் நேரமும் இடத்திற்கு தகுந்தாற் போல் அது வேலை செஞ்சுட்டே இருக்கும். நம்ம பார்க்கறது தான் உண்மை, அதை தவிர மற்ற பாசிபிலிட்டி இல்லைன்னு நினைக்கிறது தப்புங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டான பதில் நம்புறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஒரு வேளை பார்த்தீங்கன்னா, அடுத்தது சிவர்மேஷ் அப்படிங்கிறவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, பழைய வீடியோ முருகன் அப்படிங்கிறவர் வந்து மனுஷன்தான், அந்த பொய் சம்திங் ஏதோ வந்து போட்டிருந்தேன், அந்த போகர் 7000 அந்த சீரீஸ்க்கு கீழே இருக்கும் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், முருகன் தேவேந்திரன் எல்லாமே பொய் அப்படின்னு சொன்னால், பிரம்மதேவர் பொய்யா, அப்போ கடவுள்னு ஒரு கான்செப்ட் இல்லவே இல்லையா, இந்த ஒருவேளை போகர்னுடைய அந்த ஓலைச்சுவடியில் எடுத்து எழுதினாங்கல்ல, அவங்க மதம் மாறினவங்களாம் இருந்திருந்தால் அவங்க வந்து பொய்யா இதெல்லாம் எழுதியிருந்திருக்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்குறாரு. இன்னொன்று என்ன, ஃபர்ஸ்ட் இதுக்கு சொல்லிடுறேன், கடவுள் அப்படிங்கிறது வந்து ஒரு சப்பக்கட்டு தான். அதாவது மனிதர்கள் தங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த தவறுகளையோ, தங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு இன்னல்களுக்கு தாங்களே காரணம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருத்தர் மேலே அந்த பழியை தூக்கி போடுறதுக்கு தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை உருவாக்கி வச்சுருக்காங்க. தான் தனியாக இருந்தால் பயப்படுறேன், அப்போ என்னை யாரோ ஒருத்தங்க இருந்தால் பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பாதுகாப்பு உணர்வு கொடுக்கறதுக்காகத்தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறது ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க. இதை தவிர்த்து மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்கு தானே காரணம் அப்படிங்கிறத எப்போ உணர்றானோ அப்போவே அவனுக்கு ஞான நிலை அப்படிங்கிறத சித்திக்கும்னு சொல்லிட்டு நம்மளுடைய யோக வசிஷ்டம்லேயே நிறைய சொல்லிட்டோம். நீங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இதை எப்படி மிஸ் பண்ணீங்கன்னு அப்படின்னு எனக்கு தெரியல. கீழே இன்னொன்று கேள்வி என்ன கேட்குறாருன்னா, புராணங்கள் எல்லாமே பொய் அப்படின்னு சொன்னால், காலா எதுவுமே சிரஞ்சீவி தன்மை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ போகரும் இறந்துருப்பார்ல அப்படின்னு கேட்டால், சிரஞ்சீவித்தன்மை இல்லை அப்படிங்கிறது உண்மைதாங்க. சித்தர்களே ஆனாலும் சரி, அவர்களுக்கு இறப்பு அப்படிங்கிறது உண்டு. அவர்கள் இறப்பை தள்ளித்தான் போட முடியுமே தவிர இறப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கும் வரும். இப்போ இறப்பு அப்படிங்கிறது வந்து உடல் அழிஞ்சிருச்சா அழிஞ்சிட்டா இறப்பு அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால், எல்லாத்துக்குமே யோக வசிஷ்டம்லேயே பதில் இருக்குது. நம்மளுடைய பார்வை வந்து இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்ட மாதிரி, நம்ம பார்க்குறதெல்லாம் உண்மைன்னு நம்பிகிட்டு இருக்கோம். இந்த உடல் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் செத்து போயிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, இந்த ஆன்மா தான் எல்லாத்துக்குமே காரணம். அதாவது சித்தன்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு அப்படிங்கிறதான் காரணம். நம்மளுக்கு அது மேலே கண்ட்ரோல் இல்லை, அதனால நம்ம இறந்து பிறந்து அந்த சுழற்சி நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துகிட்டே இருக்குது. சித்தர்கள் அப்படிங்கிறவங்க இந்த உடலை வந்து, அவர்களை வந்து அவங்களால அந்த உடலை காப்பாற்றணும்னு நினச்சாலும் காப்பாற்ற முடியும். அதை கரைச்சிட்டு புது உடல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதுவும் அவர்களால் எடுக்க முடியும். எப்போ பிறக்கணும் எப்போ இறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையும் அவர்களால் அந்த கண்ட்ரோல் அவர்கள்ட்ட இருக்கும். அதனால் சிரஞ்சீவித்தன்மையோடு தான் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, உடல் இருந்தால் தான் சிரஞ்சீவித்தன்மையா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. அந்த சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அறிவு, அவங்களுடைய ஆன்மா மேலே அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குது, அதனால் அவர்களுக்கு இறப்பில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உடலை வந்து அவர்கள் நீக்கணும், இந்த உடல் இதற்கு மேலே தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அதை நீக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க, சரிங்களா. அப்போ இதுதான் வந்து சிரஞ்சீவித்தன்மை இல்லாத ஒரு தன்மைன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால்
அது இல்லைங்கிறது இவ்வளோ நேரம் அதுதான் பதில் சொன்னேன். பட் நீங்கள் தான் அதுதான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ணுறதுல. ஸோ இப்போ எல்லாமே பொய் அப்படின்னு சொன்னால் போகநாதர் வந்து ஏன் வந்து பழனியில் முருகனுடைய சிலையை வந்து வடித்து வைக்கணும், பொய்யான ஒரு விஷயத்தை ஏன் வடித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நிறைய வீடியோஸில் நான் வந்து கேள்வி கேட்டிருக்கேன். பழனியில் அந்த தலப்புராணம் இருக்கு பார்த்தீங்களா, பழனியினுடைய தலப்புராணம், அது மட்டும்தான் போகநாதர் பழனி முருகனை வடித்ததாக சொல்லப்படும். போகநாதரே சொல்லலை நான் பழனியில் வந்து முருகனை வடித்து வச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ அதற்குண்டான எந்த விதமான நூட்குறிப்புகளுமே இல்லை, அதுக்குண்டான ஒரு பேக் சப்போர்ட்டிங் இதே இல்லவே இல்லை. போகநாதர் தான் அந்த முருகனுடைய சிலையை வடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம நவபாஷணம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் போய் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு 9 பாஷணங்கள் வரும், அந்த 9 உண்மையான பாஷணங்கள் கிடையாது. இதை நான் வந்து ஒரு பாரம்பரிய சித்த மருத்துவர்கிட்டையே கேட்டுட்டேன். ஸோ அதனால் நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே உண்மையா அப்படிங்கிறதே டவுட்டு தான். நீங்கள் சித்தர்கள் நூட்கள் மேலேயே சந்தேகப்பட்டாலுமே சரிதான், தப்பில்லை. ஏன்னா காலத்தினுடைய மாறுதல்கள்னால அது மாறி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்படியும் எப்படி அதை நம்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், என்ன இந்த கேள்வி நான் கேட்டிருக்கேன், எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொன்னால் அப்போ சித்தர்கள் நூல் மாறி இருக்கணும்ல, அப்போ இது எப்படி நம்புறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது சித்த மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நூட்களில் இருக்கக்கூடிய யோக பயிற்சியும் மருத்துவ பயிற்சியும் ரசவாத பயிற்சிகளையும் செய்து பார்க்கும்பொழுது அது வேலை செய்யுது, அதனால் அந்த நூட்கள் எதுவுமே மாறப்படலை, அது உண்மைதான் அப்படிங்கிறத வச்சு தான் இதனுடைய அந்த உண்மைத்தன்மையை சொல்கிறமே தவிர ப்ரூஃப்னு ஒன்று எடுத்துக்காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்பொழுது அது வேலை செய்யுது, ஓகே, அது ஒரு லெஜிட்டிமேட் புக், அவ்வளோதான் சொல்ல முடியும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. அடுத்தது மீரா சம்சுதீன் அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாவம் புண்ணியம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள், டைம் பற்றி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நட்சத்திரம், இந்த பாவ நட்சத்திரம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே இதில் பிறந்தா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. பாவமும் புண்ணியமும் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஸோ ஒருத்தருக்கு பார்த்தா பாவமும் தெரிகிறது, இன்னொருத்தருக்கு அது புண்ணியம்னு தெரியும். ஸோ பாவ புண்ணியம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, அது பார்க்கக்கூடிய நேரத்தை பொறுத்தது தான், பார்க்கக்கூடிய ஆளை பொறுத்தது தான். நேரமும் பாப நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம பிறக்கக்கூடிய நேரத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னா, எஸ் முடியும், ஏன்னா அது ஜோதிடத்தில் அதற்கு ஒரு வழி இருக்குது, முடியும். அதனால தான் ராஜா புள்ள ராஜாவே இருப்பார், ராஜா பராக்கிரமசாலியாக இருந்தால் அவருடைய பையனும் பராக்கிரமசாலியாகவே இருப்பார். இதற்கு வந்து அவர்கள் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தை அவர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது பெரிய சப்ஜெக்ட், அதை விட்டுரு வைப்போம். பாப நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையவே கிடையாது, அவரவர் செய்த கர்மத்திற்கு ஏற்றார் போல் அந்தந்த ஜாதகங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட்டுங்க, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு புக்கு தான் அது. ஸோ அதில் அதுபடி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கானா, இல்லை நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருக்குங்கிறத அதில் காட்டியிருக்காங்க, நம்ம மாற்றி புரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை தான் கான்ஸ்டன்ட்டு, அதில் என்ன நடக்குங்கிறத அங்கே சொல்லியிருக்காங்க, புக்கில் இருக்குங்கிறதுக்காக அங்கே நடக்கிறதில்ல. ஸோ பாவ நட்சத்திரம் பாவ கிரகங்கிறது எதுவுமே கிடையவே கிடையாது, அதில் ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வாங்கிட்டு வந்த கர்மத்தினுடைய விளைவு தான் வந்து அதனுடைய ஒரு அதை வந்து படம் பிடிச்சி காட்டுறாங்க, மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பாப நட்சத்திரம் பாப கிரகம் மோசமான நேரம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தால் சாபமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் வர்றதுங்க. நம்ம இந்த ராசி காரகத்துவம் போடும்பொழுது கடகராசியில் சொல்லியிருப்பேன், கடகராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு. அதனால் அந்த வாழ்க்கை துணையோடு போகும்பொழுது முக்கியமாக பெண்கள்னு போகும்பொழுது அந்த அவ்வளோ வருஷம் அந்த அம்மா வந்து தன்னுடைய பையனை பொத்தி பொத்தி வச்சுருப்பாங்க, பொண்ணு வந்தோடனே அந்த பொண்ணு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த புருஷங்கிட்டேருந்து எடுத்துக்கும். இது வந்து அந்த அம்மாவுக்கு வந்து எல்லா அம்மாவுக்குமே அது பிடிக்காது. ஸோ அதனால் அது வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அது நாளை மணி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த அம்மாவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும், அதனால உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுனால ஆயில்ய நட்சத்திரக்காரத்தில் பெண் பிறந்தால் வந்து மாமியாருக்காகாது அப்படின்னு சொல்லுவாங்க, மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து சர்வேசங்கரம் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால், திருப்பியும் அதே ஸ்டோரி தான், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி முருகர் ஒரு சித்தர் தான் அப்படின்னு சொல்கிற தமிழ் சித்தர் தான் அப்படின்னு சொல்கிறாரு, உண்மை அதை போகநாதரே சொல்கிறாரு. அவருடைய 6 காண்டத்தில் 5600 பாடல்களில் வந்து அவர் எழுதுகிறாரு, அவர் ஒரு மனிதனாக பிறந்து ஒரு சித்தநிலை அடைந்து ஒரு சித்தர் தான், அவருடைய அவருடைய காலம் எப்போ பிறந்தார் அப்படிங்கிறதே வந்து தெரியல, அது அவ்வளோ மூத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. நம்ம வீடியோஸ்லேயே நிறைய தடவை அதை நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது போகநாதர் பழனி ஆண்டவர் சிலையை வந்து நிறுவினார், நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை மாற்றிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நான் அப்படியே சொன்னால் அதே இதுதான், போகநாதர் தான் பழனி சிலை வந்து முருகனுடைய சிலையை வடித்தாருங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபுமே இல்லை, போகநாதரே அதை சொல்லவே இல்லை. தவிர நான் சொல்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் தப்பாக நம்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் உங்களுடைய விஷயம், நான் படித்தது நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம சேனலினுடைய பர்பஸ் என்னென்னா,
நான் என்ன படித்தனோ படித்ததை படித்த மாதிரியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் இருக்கக்கூடிய உள்ளர்த்தங்களும் மறைபொருளாக ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால் அதை உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். அதை நம்புறதும் நம்பாததும் இதனால் நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போகிறது அப்படிங்கிறதும் உங்களுக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கு வேலை செஞ்சால் போதுமே. நான் சொல்கிறத நீங்கள் நம்பணும்னு அப்படின்னு அவசியமில்லை. நான் சொல்கிறதே உங்களுக்கு ஒரு ஆடட் நாலேஜை நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதுக்காக நம்பணும்னு ஒன்று அவசியம் இல்லையே. ஸோ நான் சொல்கிறதுனால நிறைய பேர்த்து கடவுள் நம்பிக்கை போயிருமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. பிகாஸ் நான் என்னுடைய வார்த்தையை விட உங்களுடைய நம்பிக்கையை ரொம்ப பலம் வாய்ந்தது. அதனால் எந்தையும் நினச்சி பயந்துக்க வேண்டாம். அடுத்தது அதே அவரே வந்து திருப்பி என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த இது ஒரு ஸ்கெட்சி டாபிக், இது எப்போ பேசினாலுமே ஒரு பிரச்சனை வந்துடுது. என்ன அப்படின்னு சொன்னால், திருப்ப திருப்ப அந்த ஜீவகாருண்யம் பற்றியே பேசுகிறாங்க. நான் வந்து வழக்கமாக இதை பேசும்பொழுது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உலகில் வந்து சைவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, அது வெஜிடேரியன் ஃபுட் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. போகநாதரும் இதை ஆணித்தனமாக அடித்து தான் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்ம அம்மாட்ட பால் குடிக்கிறோம், மாட்டு பால் குடிக்கிறோம், எல்லாமே ரத்தம் தானே அதாக வருது. நெய் சாப்பிட்றோம், பால் எடுத்துக்கிறோம், மோர் வெண்ணெய் எல்லாமே. ஸோ எல்லாமே பை ப்ராடக்ட் ஆஃப் பிளட்டு. ஸோ இப்போ இதில் எங்கே போய் உங்களுக்கு வந்து இது சைவம் அப்படிங்கிறது இருக்குது? பேசிக்கான விஷயம் பால் குடிக்கிறது தான். ஸோ இதுலேயே உங்களுக்கு சைவம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இந்த அண்ட சராசரம் முழுக்குமே சைவம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையவே கிடையாது. சரி, ஜீவகாரண்யம்னு பேசுகிறீங்க. ரீசண்டாக வள்ளலார் தான் ட்ரெண்டு இந்த ஜீவகாரண்யமுக்கு, பரம்பொருளே அடைய முடியாது, பாவகர்மங்கள் நம்மளுக்கு சேர்ந்துடும், இது எல்லாமே நம்ம வந்து அடிக்கிட்டே வரோம், எல்லாமே ஓகே. ஆயிற்காலத்தில் ஒருத்தர் கூட ஒரு கொசுவை ஒரு ஈயை எறும்பை அடித்ததே கிடையாதான்னு சொல்லுங்களேன். அதுவும் ஜீவன் தானே. ஏன் அந்த அங்கே ஜீவகாரணியம் உங்களுக்கு ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? ஒருத்தர் கேட்டிருந்தார் பாருங்களேன், கொசு ஈயனுடைய ஆன்மாவும் ஒரு மாட்டினுடைய ஆன்மாவும் ஒன்றா? அவ்வளோதான், அந்த குறுகிய அறிவு தான் வந்து அவர்களுக்கு இருக்குது. ஆன்மாங்கிறது எல்லாமே ஒன்று தான். இது உயிருன்னு தெரியுது, ஏன் அது உங்களுக்கு உயிருன்னு தெரிய மாட்டேங்குது? ஏன்னா அதை தொந்தரவு பண்ணுது. இப்போ அந்த தொந்தரவு அது சின்னதாக இருக்குது, யார் அடித்தாலும் வந்து அதை வந்து என்னென்னு கேட்க போகிறதில்ல. ஆடு மாடெல்லாம் அடித்தோம்னா யாராவது வந்து பிரச்சனைக்கு வருவாங்க, மனுஷனை கொன்னா கவர்மெண்ட் வருது. இதனால் உங்களுடைய மைண்ட் செட் என்ன வந்துருச்சுன்னா, இதெல்லாம் ஓகேப்பா, இதெல்லாம் பிரச்சனை நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் பாவம்னு நீங்கள் ஒரு அஜெண்டா க்ரியேட் பண்ணிட்டீங்க. இந்த ஈ கொசு எறும்பெல்லாம் அடித்தா யாரும் வந்து கேட்க போகிறதில்ல, அதனால் தவிர அதனால் எனக்கு பாதிப்பு வருது, அதனால் அதை அடித்தா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. இது ஜீவன் நினச்சா இதுவும் ஜீவன் தானே, இதை கொள்றதுன்னு தப்புன்னு நினச்சா அப்போ இதையும் கொள்றது தப்பு தானே? எங்கே போச்சு உங்களுடைய ஜீவகாரண்யம்? சரி, பயிர் விதைச்சிருக்கீங்க, அறுவடைக்கு போகுது, அதுவும் ஜீவன் தானே, அது ஒரு உயிர் தானே, ஏன் அதை இருக்கிறீங்க? வள்ளலார் சொல்லியிருக்கார்ல, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். ஒரு பயிர் வாடினதை கண்டாலே அவர் வந்து மனம் வருந்துறார். நீங்கள் வருத முடியுமா? என்னத்தை சாப்பிடுவீங்க? கல்லை மண்ணையும் தூக்கியாக சாப்பிட முடியும். கல்லையும் மண்ணிலையும் கூட மைக்ரோப்ஸ் இருக்குமே, நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய அமிலத்தில் இதெல்லாம் கரையுமே, என்ன பண்ணுவீங்க சார்? ஜீவகாரண்யம் அப்படிங்கிறது வந்து அந்த சாமியார் நிலைக்கு போகிறவங்களுக்கு தான் அதெல்லாமே தேவை. அவங்க வந்து அவங்களுடைய மைண்ட் செட்டும் அவங்களுடைய மென்டாலிட்டியும் வேறு லெவலில் இருக்குது. அவங்கெல்லாம் பிஹெச்டி லெவலில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க, நம்மெல்லாம் இன்னும் பிறக்கவே இல்லை. நம்ம இன்னும் பிறந்து எழுந்து நடந்து வளர்ந்து எல்கேஜி யூகேஜி போய் பிஹெச்டி வரணும். நீங்கள் அவங்க கூட நம்மளை கம்பேரே பண்ணக்கூடாது. உங்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட்டே கிடைக்கல, மாமிசம்தான் சாப்பிட்ணும், என்ன பண்ணுவீங்க? செத்து போயிடுவீங்களா? மாமிசம்தான் ஐயோ ஜீவகாரண்யா, இது சாப்பிட்றதுனால எனக்கு வந்து பாவம் வந்து சரியா, நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படி இருந்துருவேன், செத்து போயிடுவீங்களா? என்னங்க பேசுகிறீங்க? அதாவது வெஜிடேரியன் சாப்பிட்டா தான் நல்லது, உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க, பிடிக்கேட்டி வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டே இருங்களேன். சாப்பிட்றவங்களை நீங்கள் ஏன் கமெண்ட் பண்ணணும்? நான் எதையுமே ப்ரமோட் பண்ணல. அவனுக்கு அவன் விருப்பம் இருக்குது, சாப்பிட்டு போகிறான். இப்போ என்ன வந்தது உங்களுக்கு? உங்களுக்கு அது பாவம்னு தோணுதா? சாப்பிட வேண்டான்னு தோணுதா? சாப்பிடாதீங்க. ஏன் சாப்பிட்றவங்களை போய் நொய்யி நொய்யி நொய்யின்னு உங்களை வந்து அவங்க எதாவது கேட்குறாங்களா? நீ ஏன் வெஜிடேரியன் சாப்பிட்ற, நீ நான்வெஜ் சாப்பிடல, நீ ஒரு பாவி அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை நொய் நொயின்ட்டே இருக்காங்களா? இல்லை இல்லை, உங்களுக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலை? வள்ளலாரை எதுக்கு எடுத்தாலும் ஒரு எக்ஸாம்பிளை எடுக்கவே எடுக்காதீங்க. அவருடைய ரேஞ்சு, அவருடைய இடமே வேறேங்க. நீங்கள் அவருடைய இட கம்பேரே பண்ணவே கூடாது. அவர் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? அது சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு எடுத்தாலும் வள்ளலார், எதுக்கு எடுத்தாலும் ஜீவகாரண்யமா வள்ளலார், ஜீவகாரண்யமா வள்ளலார். ஓகே சரி, வள்ளலார் சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லையே. ஏன் போய் இப்படி ஒரு பேசிட்டு நானும் நல்லவேன்னு காமிச்சு காட்டி? இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். உங்களுக்கு பிடிச்சா செய்யுங்க, பிடிக்காட்டி விட்ருங்க. செய்கிறவன் செஞ்சுட்டு போகிறான், உங்களுக்கு என்ன வந்தது? உலகத்தை மாற்றுறதுக்காக நீங்கள் இருக்கீங்க, நம்மளையவே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, ஏன் போய் உலகத்தை மாற்றாட்டி என்னங்கிறீங்க? சரி, சிவகுமார் வீரையா அப்படிங்கிறவர் வந்து இந்த குண்டலினி வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. நவீன காலத்திற்கு ஏற்றவாறு கூறுங்கள், எவ்வளவோ மேம்பாடாகிய நிலையில் உள்ளது. அப்படியா? சோறு இன்னும் வாய் வழியாக தானே சாப்பிட்றீங்க. நவீன காலம் மேம்பாடு அப்படின்னு வந்துருச்சுங்கிறதுக்காக வேற ஏதாவது வழியவா சாப்பிட போகிறோம்? எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர்னு இருக்குது. இது இப்படி தான் செஞ்சாகணும், அது அப்படி தான் செஞ்சாகணும்.
குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நவீன மேம்பாடு வந்துருச்சுன்னு ஏதாவது மாறுதலாக வந்துருச்சு, ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் இருந்தால் தானே குழந்தை வரக்கு போகுது, இல்லை படிப்பு அப்படிங்கிறது வந்து இது படித்து ஒன்று ஒன்று ரெண்டுன்னு படித்தா தான் அடுத்தடுத்து மேலே போக முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது, அது அது அப்படி தான், அது அப்படி தான். மேம்பாட்டிற்காகலாம் வந்து ஈஸியாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் ஒன்றுன்னா மாற்றிக்க முடியாது. இப்படி இது கஷ்டமாக இருக்குது இது ஈஸியாக பண்ணிக்கலாம், இது கஷ்டமாக இருக்குது அது ஈஸியாக பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லி தான் இன்றைக்கி கண்டவெல்லாம் கண்டதெல்லாம் பேசிகிட்டே இருக்கான். எது எங்கே போய் நிற்கிறதுனே ஒன்றும் தெரியல. பல முறைகள் வந்துருச்சு, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க முறை பெருசு, ஆரிஜினை விட்டுட்டாங்க, அது எல்லாமே கஷ்டம், அது எல்லாத்தையும் ஒதுக்கிறியா, அது அப்படி கம்ப்ளீட்டாக வேண்டாம், அது நம்மளுக்கு நம்மளுக்கு ஆகவே ஆகாது. இதுதான் ஈஸியாக இருக்குது, எல்லாம் சேர்த்து போயிடுறாங்க. எதுக்கு இந்த வேண்டாது, எதுக்கு இந்த நவீன மேம்பாடு வந்தால் வந்துட்டு போகுது, உடம்பு எப்படி வேலை செய்யுமோ அப்படி தானே வேலை செஞ்சுட்ருக்கோம். ஃபாஸ்ட்டு ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் செத்து போயிடுவீங்க, கொலஸ்ட்ரால் வரும், சுகர் வரும், ப்ரெஷர் வரும், எல்லாமே வரும். நல்ல உணவை சாப்பிட்டு நல்ல நேரத்தில் தூங்கி எழுந்திரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உடம்பு நல்லபடியாக வேலை செஞ்சுட்ருக்கோம். இதுக்கு நவீன மேம்பாட்டுக்கு என்ன இருக்குது, எதை எடுத்தாலும் ஈஸி அப்படிங்கிறத எதிர்பார்க்காதீங்க, அது நம்மளை சீக்கிரம் கொன்றும். நம்ம காளீஸ்வரி என்ன கேட்டிருக்காங்கன்னா, குலதெய்வம் பலம் இல்லாதவர்களுக்கு அரசு வேலையில் அதிக பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படி அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு, குலதெய்வ பலம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்குங்கிறது கிடையாது. குலதெய்வ பலம் இல்லாதவர்கள் அவர்கள் அந்த பூர்வீக ஊர் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பூர்வீக ஊரில் அவர்களால் இருக்க முடியாது. அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க குடும்பம் உருப்படவே உருப்படாது. இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் அவங்களுடைய ஃபேமிலியிலேயே ட்ரை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த பூர்வீகம் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஊரில் குலதெய்வம் பலம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அந்த ஊரில் இருக்கவே மாட்டாங்க. அப்படி இல்லாத வரைக்கும் நல்லா இருப்பாங்க, அங்கே போய் செட்டில் ஆகலான்னு போனாங்கன்னா அவங்க உருப்படாமல் போயிடுவாங்க. ஸோ இதுதான் அங்கே நடக்கிறது. அப்போ அரசு வேலை அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அவர்களுடைய சொந்த ஊரில் இருக்க முடியாது, மாறிட்டே இருப்பாங்க. இதுதான் அதனுடைய லாஜிக்ங்க. ஒரே குடும்பத்தில் வந்து ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே லக்னம், இரண்டு பேருக்கு மேற்பட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒன்றும் காரணம் இருக்கிற மாதிரி ஜோதிடம் எதுவும் சொல்கிறது இல்லைங்க. ஸோ இது இது இந்த காரணத்தினாலமாக இவர்கள் இப்படி பிறக்கிறார்களா அப்படின்னா அப்படி எதுவும் இல்லைங்க. அது அது அப்படி ஜென்ரலாக நடக்கிறது தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஜோதி கே அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து சொர்க்கம் நரகம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க, இப்போ நேற்று போட்ட அந்த யோக வசிஷ்டம் வீடியோவில் தான் அந்த கமெண்ட் போட்டிருக்காங்க. முன்னாடி வந்து சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது இல்லைன்னு சொன்னீங்க, இந்த வீடியோவில் யமதூதர்கள் இருக்கிறாங்க, சொர்க்கம் அப்படிங்கிறது ஒன்று தனியாக உண்டா, இதை எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே வீடியோலையும் சரி நிறைய யோக வசிஷ்டம் வீடியோலையும் சரி என்ன சொல்லியிருக்கோம்னா, நான் சொல்ல வசிஷ்டர் சொன்னது, நம்ம எதை நினச்சி நம்மளுடைய ஆயுட்காலம் முழுவதும் எதை நினச்சிட்டே இருந்து நம்ம இறக்கிறோமோ அதனுடைய அனுபவங்களை அந்த உடல் விட்டு அந்த ஆன்மா பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அதை நம்பிட்டு இருக்கோம், அது நம்புது அப்படிங்கிறதுக்காக அது உண்மை அப்படிங்கிறது கிடையாது. அப்போ இது இது உண்மையா இது பொய்யா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், தெளிந்த மனமுடையவர் அதாவது ஞானியருக்கு மட்டும்தான் தெரியும். அவர்களுக்கு வந்து அது அங்கே எதுவுமே கிடையாது, அது வந்து அந்த சித்தான அந்த அமைதியான ஒரு மனோநிலையில் அது இருக்கும். ஆனால் இந்த உலக பந்தங்களோடு ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் வாழ்நாள் முழுக்க எதை நம்பிட்டு இருந்தாங்களோ அதுதான் வந்து அந்த இறந்ததுக்கப்புறமும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று வீடியோலேயே பார்த்தோம்னா அந்த ஈமக்கிரியை செய்வதற்குண்டான அந்த டாபிக் ராமர் கேட்க வசிஷ்டர் அதை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ இன்னொரு தடவை அதை ஓட்டி பாருங்கள். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில். ஸோ நம்ம நம்புகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த ஆன்ம நிலையில் போகும்பொழுது அது வந்து உண்மைன்னு நம்ம நம்பிட்டு இருப்போம். சரஸ்வதி தேவியே சொல்கிறாங்களே, இத்தனை அண்டங்கள் தாண்டி எப்படி அந்த இடத்துக்கு போச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது, இத்தனை அண்டங்கள் இருக்கிறதாக உன்னுடைய சித்தில் வந்து நீ நம்பிட்டு இருந்திருக்கே, அதனால் எல்லா இடமும் போன மாதிரி இருக்கு, ஆனால் உண்மையில் நீ எங்கேயுமே போகிறதில்ல, அதே இடத்துல தான் இருக்கேன்னு சொல்லி இதெல்லாமே யோக சிஸ்டமில் பார்த்துருக்கோம். ஸோ அதை கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பெண்களுக்கு வந்து அந்த கருப்பை அப்படிங்கிறது வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் வாசியோக பயிற்சி செய்ய முடியுமா? ஸோ பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்ய முடியுமா? அதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? எனக்கு பயிற்சி செய்யணும்னு ஆசை இருக்குது அப்படின்ட்டு ஒர்க் அவுட் ஆகுமான்ட்டு தாராளமாக செய்யலாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. வாசிங்கிறது நம்மளுடைய மூச்சு தாங்க. ஸோ அது வந்து நீங்கள் தாராளமாக இப்போ நம்ம கர்ப்பப்பை எடுத்தா இருந்தாலும் இல்லைனாலும் மூச்சு ஓடுறது ஓடிட்டு தான் இருக்குங்க. அந்த மூச்சை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது தான் வாசியோகம் அப்படிங்கிறதுங்க. தாராளமாக பண்ணலாம், அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, வேலை செய்யும், பயந்துக்க வேண்டாம். ராஜேஷ் சின்னதுரை அப்படிங்கிறவரும் நம்மளுடைய சரவணன் அவங்களும் கேட்டிருக்காங்க, என்ன அப்படின்னு சொன்னால், யோக வசிஷ்டம் நூல் வந்து என்ன பதிப்பகம், நான் என்ன நூல்லேருந்து எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்வி கணபதி ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அலையன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறவங்களுடைய பப்ளிகேஷனில் வந்த அந்த புக்கு தான். ஸோ அந்த எஸ்வி கணபதி ஐயர் தான் வந்து சமஸ்கிருதத்தில் இருந்ததை தமிழாக்கம் செஞ்சுருக்கார். ஸோ இதுதான் நான் படிக்கிற புக்கு, சரிங்களா. அடுத்தது வந்து நம்ம கணேஷ் எம் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ என்ன கேட்டிருக்காருன்னா, கணேசரும் முருகரும் வந்து சிவன் சக்தியினுடைய அம்சம் தானே, அதாவது அவர்களுடைய அந்த ஆன்மா தான் வந்து இவர்களாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு,
முதல் கேள்விக்குண்டான பதில் நல்ல, ரெண்டாவது கேள்விக்குண்டான பதிலாக தான் அங்கேயும் கடவுள்கள்னு சொல்லக்கூடியது எல்லாமே நம்மளுடைய தாற்பயம் தான், நம்மளுடைய உடலை பற்றி தான் நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு மாதிரி சொன்னது தான் வந்து இந்த கடவுளுடைய அமைப்புகள் எல்லாமே. ஸோ கணபதி அப்படின்னு சொல்கிறது, கணபதியிலேருந்து தும்பிக்கை தொங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறது வேற ஒன்றும் நம்முடைய அண்ணாக்குழி தான். கணபதி கணம் அப்படின்னு சொன்னால் நாலுன்னு அர்த்தம், பதின்னு சொன்னால் இருக்கக்கூடிய இடம்னு அர்த்தம் இருக்குது, அரசன்னும் அர்த்தம் இருக்குது. ஸோ மூலாதாரத்துக்கு அந்த இடம்தான் கணபதி. அந்த மூலாதாரம்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா கணபதி, கணம்னா நாலு சைடு இருக்குதுன்னு அர்த்தம். மூலாதாரத்தினுடைய சக்கரத்தினுடைய அந்த இதழ்கள் நாலு, அந்த சக்கரமும் ஒரு வட்டம் ஸ்கொயர் போட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் அதனுடைய ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ எல்லாத்திற்கும் ஆதி அங்கே தான் ஆரம்பிக்குது. அடுத்தது வந்து நம்மளுடைய அண்ணாக்குழி, ஏன் கணபதி எல்லாத்திற்கும் முழு முதற் கடவுள்னு சொன்னாங்க. வாசியோகத்தில் பண்ணி பார்க்கும்பொழுது எல்லாமே அந்த சொர்க்கவாசல் போகிறதுக்குண்டான அந்த வாசல் எங்கே இருக்குது, நீங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல கணபதி தான் வழிபடணும். அந்த முதல் அந்த வாயில் எங்கே இருக்குது, ஏன் கணபதி முன்னாடி இருக்கார், நம்மளுடைய அண்ணாக்குழி தான் எல்லாமே. ஸோ இதுதான் அதனுடைய ரெப்ரசன்டேஷனுங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஒரே நேரத்தில் ஒரே ஆன்மா வந்து கேன் சிங்கிள் சோல் டேக் மோர் தேன் ஒன் பர்த் சைமல்டேனியஸ்லி அப்படிங்கிறாங்க. யோக வசிஷ்டம் வீடியோலேயே வந்திருந்திருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னால் லீலாவதி இங்கே இருக்காங்க, இன்னொரு லீலாவதி எப்படி உருவாயிருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலருக்கு அந்த கேள்வி இருக்குது. லீலாவதி நேத்தது வீடியோலே அதற்குண்டான பதிலும் இருக்குது. லீலாவதியே அதை சொல்லியிருப்பாங்க. என்னென்னா உங்களுக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய எண்ணத்தின்பால் உருவான அந்த ஆன்மா தான் வந்து அந்த லீலாவதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய எண்ணங்களுக்கு அதிகப்படியான சக்திகள் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் ஆன்மா அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதலுக்காக சொன்னதான், ஒன்று ஒன்று ரெண்டுங்கிறது நம்மளுடைய புரிதல் தான். ஆனால் இந்த அண்ட சராசரத்தினுடைய அமைப்பின்படி ஒன்று ஒன்று ரெண்டாக இருக்கலாம், மைனஸ் ரெண்டாக இருக்கலாம், 210,000 இருக்கலாம், என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். ஸோ நம்மளுடைய புரிதலுக்காக அந்த பேர் தான் வந்து நம்ம ஆன்மா ஜீவன் வச்சுருக்கோம். இதுவும் யோக வசிஷ்டம்லேயே இருக்குது. ஸோ அதனால் ஒரே நேரத்தில் ஒரு ஆன்மா அப்படிங்கிறது இதை ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஒரு எனர்ஜியா அப்படின்னு கேட்டால் இல்லை. இங்கே நம்மளை எதை ஆக்கி வச்சிட்ருக்கு, இந்த சித்தான அந்த அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மளை ஆக்டிவேட் படைச்சிட்ருக்கு. நம்ம இறக்கும் பொழுதும் சரி, இறக்காமல் நம்மளுடைய அந்த அறிவு இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப அதிகப்படியான ஈடுபாடோடு இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரே நேரத்தில் பல பரிமாணங்கள் உருவாகிட்டே இருக்கும். ஸோ இதையும் இதுவும் வந்து யோக வசிஷ்டம்லேயே இருக்குது. நீ இருக்கக்கூடிய இடத்துலையே ஒரு தனி மனிதனுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற் போல பல பரிமாணங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லி அந்த நூல்லையே எழுதியிருக்காங்க, நம்ம வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஸோ அதனால் ஆன்மா அப்படிங்கிறது ஒன்றா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது வந்து என்னென்னா நம்மளுடைய அறிவு, அந்த சித்தனுடைய விசாரம் தான். அது எவ்வளோ தூரம் இருக்கோ அந்தளவுக்கு அத்தனை உயிர்கள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது கௌசல்யாங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்மளோட டைம் நல்லா இருக்குன்னு பார்க்கணுன்னா ராசியை பார்க்கணுமா இல்லை லக்னம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் காலையில் டிவி பார்க்குற அந்த ராசி பலன் எல்லாமே சந்திரனை வச்சு தான் பதில் சொல்லுவாங்க. நம்மளுடைய ஜாதகம் புக்கு வச்சுட்டு யாரோ ஜோசியர்கிட்ட போய் கேட்குற பார்த்தீங்களா, அங்கே லக்னத்தை வச்சு பலன் சொல்லுவாங்க. இந்த நேரம் நல்லா இருக்கா, அதாவது எனக்கு இன்றைக்கி நேரம் நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் லக்னத்தை வச்சு பார்க்கலாம், இல்லைன்னு இல்லை. இந்த ராசி பலன்னு சொல்கிறது ஏன் வந்து அந்த சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த சந்திரன் ஒரு கட்டத்தில் மாறிடும். ஸோ அதனால் ஃபாஸ்ட் மூவிங் வந்து அந்த சந்திரன் தான். அந்த சந்திரன் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பலாபலனும் மாறிட்டே வந்துட்டுருக்கும். அதனால தான் ராசி பலன் இப்போ இம்மிடியட்டாக இல்லை அடுத்த நாள் என்னாகும், 2 நாளைக்குள்ளே என்னாகும், அதற்காக அந்த சந்திரனை வச்சு பார்ப்பாங்க. பொதுவாக ப்ரொலாங்டு எஃபெக்ட் 1 வருஷம் 2 வருஷம் அப்படி தள்ளியெல்லாம் பார்க்கணுன்னா லக்னத்திலிருந்து பார்க்குறதா சரிங்க. அடுத்தது கார்த்திகார் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறோன்னா, அகோரிகள் பற்றி சிதர்கள் ஏதாவது சொல்லி உள்ளார்களா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க, ஏதாவது இது அந்த வீடியோவில் வந்து இதை பற்றி தெளிவாக பேசியிருக்கேன். சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லை ஸ்பிரிச்சுவல் பீப்புள்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டுக்கு கீழே இருக்குது, லிங்க் வந்து கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், உங்களுக்கு பார்க்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்தது வந்து யோகாசனம் பற்றி சித்தர்கள் தான் யோகாசனத்தை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் போட்ட வீடியோவில் அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லையே, இதை பற்றி நீங்கள் ஏதாவது நூல் குறிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் முறையில் சித்தர்கள் சொன்னபடி பார்த்தோம்னா எந்த யோகாசனத்தை பற்றியும் அவர்கள் பேசுவதே கிடையாதுங்க. திருமூலர் மட்டும் ஒரு இடத்துல பத்மாசனம் போடு, சுகாசனம் போட்டு உட்காரு அப்படின்னு, சித்தாசனம் போட்டு உட்காருன்னு சொல்லிட்டு அவருடைய திருமந்திரத்தில் சொல்கிறார். எந்த இடம்ங்கிறத மறந்துட்டேன், பட் இந்த 3 விஷயத்த அவர் சொல்கிறார். இதை தவிர்த்து வேறு எதுவுமே அவர் பேசுகிறதில்ல. ஆனால் பதஞ்சலியர் சொல்கிறதாக பதஞ்சலியர் யோக சூத்திரம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மளுடைய ஆக்சுவல் யோகாக்குண்டான பெஸ் சரிங்களா. ஸோ அதன்படி பார்க்கும்பொழுது பதஞ்சலியர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி பதஞ்சலியர் வந்து சமஸ்கிருத படித்தவங்க, எங்களுக்கு தான் அவர் சொந்தக்காரர், நாங்கள் நார்த் இந்தியன்ஸ், எங்களுக்கு தான் அங்கேருந்து தான் வந்தது, சமஸ்கிருதம் தான் அதுக்குண்டான பேஸ்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, அதனாலலாம் ஒன்றும் தப்பு இல்லை. பதஞ்சலியர் யார் அப்படின்னு கேட்டால் அவரும் ஒரு சித்தர் தான். போகநாதரே சொல்கிறாரு பதஞ்சலியரே எனக்கு குருவாக இருந்திருக்காருன்னு. பதஞ்சலியர் திருமூலரோடு சேர்ந்து
ஒரே குருகிட்ட ஈசனார்கிட்ட பாடம் படித்தவங்க. ஸோ அவர்கள் எல்லாருமே அந்த கைலாய வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது பதஞ்சலியர் நீங்கள் தமிழ் சித்தர்னு சொன்னாலும் சரி, சமஸ்கிருத சித்தர்னு சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் அவங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி நினச்சிக்கங்க. ஸோ பதஞ்சலியர் ஆகிய சித்தர் கொடுத்தது தான் யோகாசனம். ஸோ அவர் கொடுத்த அந்த யோக சூத்திரத்திலிருந்து தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய யோகாசனங்கள் இருக்குது. நான் ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னால் அந்த நூலங்கட்டி இல்லை, நான் படித்தது இல்லைங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சிவனடியார் ஜெகதீஷ் அப்படிங்கிறவர் வந்து அவர் என்ன கேட்குறாருன்னா, மனதில் தோன்றிய வாசி சொல்லி கொடுக்க ஆள் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதை நிறுத்தவும் நம்மளுக்கு வந்து ஆள் இல்லைன்னு சொன்னால் மாந்திரிக வழியில் வந்து நம்ம ஏன் வந்து அதை எடுத்துக்கூடாது, அதாவது காளி உபாசனை மூலமாகவோ வேறு ஏதாவது இந்த தேவதைகள் மூலமாக அதை ஏன் சித்தி செஞ்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக பண்ணலாங்க. ஆனால் அதற்கு கொடுக்கக்கூடிய விலை வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களால் அது முடியும், அந்த தேவதை உங்களால் கூப்பிட்டு திருப்பியும் அனுப்புகிற அளவுக்கு உங்களுக்கு மாந்திரிகம் தெரியும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக கேட்டு பயிற்சி பண்ணிக்கலாம், தப்பில்லை. நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி அது சுடுன்னு சொன்னாலும் நம்ம கேட்கல அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, தொட்டு பார்த்து தான் நம்ம அனுபவப்படுவேன்னா பிரச்சனை இல்லை. என்னென்னா அந்த வித்தையை சரியாக பயன்படுத்திட்டோம்னா பிரச்சனை இல்லை. அவங்கள இன்னும் கரெக்டாக அழைச்சி அவங்கள இருக்க வச்சு பாடம் படித்து திருப்பி அனுப்பிச்சு வச்சோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஸோ யாரை கூப்பிட்றோம் அப்படிங்கிறது இருக்குது, அது ஒரு ஸ்கெட்சியான ஒரு சப்ஜெக்ட், ஏன் அதுக்குள்ளே போய் காலை விட்டு கட்டி. ஸோ இது என்னுடைய கருத்து, உங்களுக்கு அப்படி விருப்பம் இருக்குன்னா தாராளமாக பயிற்சி பண்ணி பார்க்கலாம். கார்த்திகார் அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாருன்னா, ஏன் ஆன்மீகத்தில் வந்து காவி உடை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ட்டு. காவி உடை தான் வந்து உங்களுக்கு எதையாவது எடுத்து மூஞ்சிய பலர்னு அப்பன மாதிரி பளீர்னு தெரியக்கூடிய ஒரு கலர். தமிழர்கள் முறையில் வந்து காவி கிடையவே கிடையாது, எல்லாருமே வெண்ணிற ஆடையை தான் உடுத்தியிருப்பாங்க. ஸோ காவி அப்படிங்கிறது வந்து மேற்கத்திய கலாச்சாரத்திலிருந்து உள்ளே வந்தது. நம்மளுடைய பழக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெந்நிற ஆடை தான், சரிங்களா? அதை தவிர்த்து மத்த எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. அடுத்தது மிஸ்டர் கேலக்ஸின் அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாருன்னா, இறந்த பிறகு ஆன்மா ஆணாக பெண்ணாக மாறக்கூடிய நன்மை இருக்குமா, விருப்பத்திற்கேற்றார் போல் ஆணாக பெண்ணாக அதனால் பிறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தாராளமாக முடியும். நம்ம இந்த யோக வசிஷ்டம்ல என்ன பார்க்குறோம், ஸோ நம்மளுடைய தேவைக்கு ஏற்றார் போல் அந்த உடலும் அந்த இடமும் அந்த நேரத்தையும் அந்த ஆன்மா முடிவு செஞ்சுட்டு அதற்குண்டான உடலை அந்த ஆன்மா எடுத்துக்கும். ஸோ அது வந்து நாயா பூனையாக பிறந்தாலும் சரி, ஆணா பெண்ணாக பிறந்தாலும் சரி, இல்லை வைரஸ் பாக்டீரியாவாக பிறந்தாலும் சரி, எப்படினாலும் சரி, தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வது கொள்வதற்காக எந்த ஒரு காலமும் எந்த ஒரு நேரத்தையும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கும். அது அமையும் பொழுது அதற்குண்டான உடலுக்குள்ளே அந்த ஆன்மா அப்படிங்கிறது பிறப்படுத்திக் கொள்ளும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான கியூஎன்டே. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி, நன்றி.